Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். சோயா தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வாங்க. இப்போ நம்ம சோயா வெஜிடபிள் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் வந்து ஒரு கப்பு சோயா எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து தண்ணியில் ஊற வச்சுருவோம் ஒரு 10 நிமிஷம். நான் வந்து ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா 2 அலசு அலசிட்டு ஒரு அரை மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கலாம். அடுத்து காயெல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ அடுத்து நம்ம வந்து சோயா வந்து 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இதை வந்து புழிஞ்சி இன்னொரு பவுலில் சேர்த்துடலாம். இதை புழிஞ்சால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா அந்த தண்ணி வந்து டேஸ்ட்டு மாறி போயிடும். அதனால் நல்லா இறுக்கி புழிஞ்சிடணும். இப்போ அடுத்து நம்ம வந்து ரைஸை வந்து குக் பண்ணிடுவோம். நான் வந்து ஒரு பேனில் தண்ணி சுட வச்சுருக்கேன். அதில் வந்து பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் தண்ணியில் கொதிக்க விட்டுருவோம். நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போது 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து அரிசியை சேர்த்துடலாம். ரைஸ் வந்து ரொம்ப குக் ஆகக்கூடாது, 70% குக் ஆனால் போதும். இப்போது நம்ம ரைஸ் வெந்துகிட்ருக்க சமயத்தில் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் மேரினேட் பண்ணி வச்சுருவோம். நான் அதுக்கு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் சில்லி பேஸ்ட் எடுத்துக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். 1/2 லெமன் புளிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி சோயாலாம் சேர்த்துருவோம். சோயா, காய்கறி, இப்போது பட்டாணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் மசாலாலாம் சேர்த்துருவோம். ஏற்கனவே சில்லி பேஸ்ட்டு போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு ஏற்கனவே நம்ம சாதத்தில் போட்டிருக்கோம், அதனால் இதுக்கு தேவையானது மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம். இது எல்லாத்தையும் கலந்து 1 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருப்போம். எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சும் 1 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கலாம். இப்போது சோயா பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து 1 சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு, ஏலக்காய், 1 பிரியாணி எண்ணெய் சேர்த்துறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நல்லா வெங்காயம் தக்காளிலாம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து காய் சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம காய் சேர்த்துடலாம். காயெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா வதக்கிடுவோம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன், இந்த காய்கறியெலாம் வேகிற அளவுக்கு. இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், ஏன்னா காய்கறியிலையும் உப்பு சேர்த்துருக்கோம், அரிசிலையும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் மட்டும் தண்ணிக்காக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது இதை மூடி வச்சு 1-5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போது திறந்து பார்ப்போம். பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து புதினா, கொத்தமல்லி சேர்த்துருவோம். இப்போ காயில் உள்ள தண்ணியெலாம் பாதியாக வத்திடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரிசியை சேர்த்துருவோம். நம்ம பாதியாக எடுத்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துடலாம். இது வந்து தம் பிரியாணின்றதுனால சாதத்தை வந்து முன்னாடியே வேக வச்சு வடித்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்துடலாம்.
இப்போ சாதம் போட்ட பிறகு நான் வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ வந்து பாலில் சேர்த்து வச்சுருக்கேன். இதை வந்து மேலாக ஊற்றிடுவோம், ஒரு கலருக்காக, அதுக்காக தான். அப்புறம் நான் வந்து ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் கொஞ்சமாக புதினா சேர்த்துறேன். நான் வந்து தோசைக்கல்லில் கீழே வச்சு மேலே வந்து சாதத்தை வைக்க போகிறேன். தம் பிரியாணின்றதுனால கொஞ்சமாக மிதமான தீயில் வச்சு தம் பிரியாணி வைப்போம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு மேலே வந்து தண்ணி வைக்கிறேன். அப்போ தான் ஏர் வந்து வெளியில் போகாமல் சீக்கிரம் வந்து நமக்கு தம் பிரியாணி ரெடி ஆகும். இதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும், மிதமான தீயில். 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போது 10 நிமிஷம் ஆச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மேலே உள்ள தண்ணி எடுத்துடுறேன். பார்த்தீங்கன்னா சாதம் உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. சாதம் உடையாமல் மேலேருந்து கீழே கிளறி விடணும். ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம் சாதத்தை. சாதம் உடையாமல் அழகாக எடுக்கணும். சோயா தம் பிரியாணி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் ஃப்யூச்சரில் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.